ஹாய் அரஞ்சு, லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்றதை பார்க்க போறதுக்கு முன்னாடி, தமிழ் படம் அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா இந்த படத்தோட டைலாக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சில படம்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும்ல. அந்த மாதிரி தமிழ் படத்தில் வர டைலாக்ஸ்னா இந்த படம் தான் அப்படின்ற படத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஏன் அதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வாங்களேன். நீ துட்ட கொடுத்து தான் மத்தால நடிக்க வைக்கணும், எனக்கு அந்த அவசியமே இல்ல, ஏன்னா நானே ஒரு நடிகன். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? இந்த படத்தோட பேர் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா இந்த படத்தோட டைரக்டர் யாருன்றது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அப்பேற்பட்ட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் யார் என்றால் தி கிரேட் பேரரசு. யார்ட்ட ஃபிலிம் காட்டுற? நாங்க யாரு தெரியுமில்ல? வெறும் ஃபிலிம் இல்லடி, ஆக்சன் ஃபிலிமும் காட்டுவோம் சார். எனக்கும் ராசி எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரி இல்ல. சீக்கிரம் பாரு, போச்ச மாத்திர போறானுங்க. இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டயலாக பாத்துடலாமா? நான் பழத்த காயாக்கி உனக்காக நிலாவை பிடித்து பாலில் கலந்து நட்சத்திரத்தை சர்க்கரையாக கரைத்து அந்த மேகங்களை பிடித்து ஜூஸ் போட்டு உனக்காக திராட்சைக்கும் முந்திரிக்கும் பதிலாக அந்த 9 கிரகத்திலிருந்து 2 மட்டும் விட்டு வைத்து விட்டு மீதி இருக்க 7 போட்டு கம கம என்று ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணி தருவேன் இப்படின்னா அதுல லாஜிக்கே இல்லைனாலும் நம்மளும் கூட சேர்ந்து பாடிட்டு இருப்போம். ஆனா இப்பெல்லாம் இந்த மூவி டைலாக்ஸே வாய் இருக்குன்றதுக்காக என்னென்னலாம் அளந்து விடுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அது எப்படி பழத்தை காயாக்கி காய பூவாக்கி பூவை என்ன சொன்னாரு? அந்த பூவை விதையாக்கி விதையாக்கி அந்த விதையை மண்ணா மாத்துவாராம். ஒருவேளை டைம் டிராவல் மிஷின் ஏதாவது வச்சிருக்காரோ? அப்படியே இருந்தாலும் விதையை எப்படி மண்ணா மாத்த முடியும்? மிக்சில போட்டு அடிச்சா கூட பவுடரா தானே வரும். உண்மையிலேயே பேரரசுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குதுப்பா. அதெல்லாம் சரி, வில்லனுக்கே இப்பேற்பட்ட டயலாக்னா ஹீரோவோட டயலாக் எப்படி இருக்கும்? மண்ண விதையாக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதான் சொன்னாரு. அதுக்கே அவ்வளவு பெரிய எஃபெக்ட். வேணா இப்படி பண்ணிருக்கலாம். இத்தனை காலமா விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க படும் பாட்டை நம்ம பரத் சொல்லி புரிய வச்சிருக்காருன்னு வேணா எடுத்துக்கலாம். சாரி, பரத் மூஞ்சல் அப்பப்ப வந்துட்டு போற பேரரசு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரி, நெக்ஸ்ட் டயலாக் கேப்பமா? நான் குட்டைய குளமாக்கி குளத்தாராக்கி ஆற நதியாக்கி நதிய கடலாக்குறவன். அடேங்கப்பா, நம்ம அங்கிளால சாதாரண குட்டையே கடலாக்க முடியும் அப்படின்னா இவரை மட்டும் இந்தியாவுக்கு பிஎம் ஆக்கினா தெருக்கு தெரு கடல் விடுவார் போல இருக்கே. கடல் எங்கிட்ட மோதுன மூழ்கி முக்குளிச்சு மூச்சடைச்சு சித்திருவ. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இதுக்கு கவுண்டர் குடுக்கறதுக்கு நம்ம பரத் வருவாரே, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். அன்னைக்கு என்னமோ கடலு கொடலும் டயலாக் குட்டிய, அதுக்கு ரிவீட் கேட்டுக்க. என்ன பெருசா சொல்ல போறாரு? அவர் சொன்னது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிட்டு லாஸ்டா குட்டியா ஒரு பஞ்ச் டயலாக் போட போறாரு. அதான பரத் சார், நான் கடலை நதியாக்கி நதி ஆராக்கி ஆற கோலமாக்கி கோலத்தை குட்டையாக்கி அந்த குட்டை சக்கரையாக்குறேன். எப்படி கரெக்டா சொன்னா? ஆனா இவங்க ரெண்டு பேரோட கொள்கையை பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் செய்யற மாதிரி இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்கப்பா. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சரி, இன்னும் ஒரு ரெண்டு டயலாக் மட்டும் இந்த படத்துல இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு போயிடலாம். அவ அடிதான் வெப்பா, நான் வெடியே வைக்கிறேன். பாஸ், வெடி வைக்கிறது ஏன் இவ்வளவு பெருசா சொல்றீங்க? 3 பையனே அசால்ட்டா வைப்பான். ஒருவேளை அவங்க இவரை அடிச்ச அடியில என்ன பேசுறேன்னே தெரியாம இவர் மென்டல் ஆயிட்டாரோ? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். மவளை உன்னை பொம்பளைன்னு பாக்குறேன். நான் உன்னை ஆம்பளையா பாக்குறேன். நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். நீ வேணா என் கூட இரு.
I am not Batman. இந்த டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா மாடுலேஷன் தான் கொஞ்சம் மாத்திருக்கணும். நான் உன்ன ஆம்பளையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லாம, நான் உன்ன ஆம்பளையா பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சொல்ல வர்றது என்னன்றது அந்த வில்லனுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி மூடோட பேச வேண்டிய டயலாக முறுக்கின்னு பேசினா எப்படி வில்லன் ஒத்துப்பாரு? நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா ஒத்துக்கிட்டாருல, அதை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள குஷி ஆயிடுச்சு. ஆனாலும் பெருசா வெளியே காட்டல. இல்லாதவங்க கிட்ட அப்படி வாழறத விட இருக்கிற உங்ககிட்ட எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனா அல்டிமேட்னா தெரியுமா, எப்படி வேணா வாழலாம்னு சொல்லி ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்னு கொடுப்பாங்களே, அந்த ரியாக்ஷனுக்கும் அந்த டயலாக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதை தான் நமக்கு புரிய வச்சிருக்கார் பேரரசு அவர்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆரஞ்சு பிளட்ஸ், இல்லாதவங்க கிட்ட அப்படி வாழறத விட இருக்கிற உங்ககிட்ட எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறது போல. ஓகே சார். இதை விட அல்டிமேட் என்ன தெரியுமா, இந்த டயலாக் சொல்லி முடிச்ச உடனே ஒரு மொட்டை தலையர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதை கொஞ்சம் பாருங்களேன். சரி, இந்த படத்துல எல்லாருமே பஞ்ச் டயலாக் பேசி முடிச்சிட்டாங்க, ஆனா இந்த பீஸ் மட்டும் தான் இன்னும் பேசாம இருக்குதே. கண்டிப்பா ஏதாவது பேசுமே, இருங்க தேடி பாப்போம். இது நானா அமைச்சது இல்ல, தானா அமைஞ்சது. ஆம்பளைகளுக்கு அமையறதும் பொம்பளைகள் சமையறதும் எப்பன்னு யாருக்கும் தெரியும். அடேங்கப்பா, அமையறது சமையறது வேற லெவல்ல இருக்குது காம்பினேஷன். யாருப்பா இந்த பேரரசு? இந்த டயலாக் எல்லாம் கேக்குறப்ப இப்பவே அவரை பாக்கணும் போல இருக்குதே. அடுத்து ரெய்ட் அப்படின்ற படத்துல இருந்து ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? என்ன டாலி, நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. என்ன டாலி, நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. விருந்தாளி காலி, காலி விருந்தாளி, கொஞ்சம் நான்சிங்கா இருக்க. எது எப்படியோ லீ லீ அப்படின்னு முடியுதுல, விக்ரம் பிரபுக்கெல்லாம் அது போதும் அப்படின்னு இந்த டைலாக் ரைட்டர் ஏதாவது நினைச்சிட்டாரான்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் டைலாக் கேப்போம். உன்னோட தலையெழுத்த பிரம்ம பெண்ணில் எழுதியிருந்தா நான் கண்ணில் எழுதிருவேன். பெண்ணு கண்ணு வேற லெவல் சிங்கா இருக்கே. இந்த கண்ணுன்ற ஒரு வார்த்தையை போடணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஒரு பெண்ணை சேர்த்துருக்காங்க. பட் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தலையெழுத்து எழுதுற பிரம்மம் பெண்ணால தான் எழுதுறாரு அப்படின்ட்டு? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை ஒளிஞ்சிருந்து பாத்துருப்பாங்களோ? எங்களுக்கு சுட தெரியும், நாங்களும் ஆம்பளை தான். மீச தாடி வச்சவங்களாம் ஆம்பளை இல்லட, ஆம்பளைனா ரத்தம் இருக்கணும், அதுவும் சுத்தமா இருக்கணும். ரத்தம் சுத்தம், பெண்ணு கண்ணு, விருந்தாளி நீ காலி, எதுகை மோனெல்லாம் பயங்கரமா இருக்கே. யாருப்பா அந்த டயலாக் ரைட்டரு? இந்த மாதிரியான டயலாக்ஸுக்கெல்லாம் எத்தனை அவார்டு கொடுத்துருக்கணும். ஆனா இந்த படம் வந்தது கூட நமக்கு தெரியலையே. கவலைப்படாதீங்க டயலாக் ரைட்டர் சார், உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க. இந்த டயலாக்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பசங்க உங்களுக்கு போன் அடிச்சு பாராட்டு மழையா பொழியணும்னு ஆசைப்படுறாங்க. போன் மட்டும் எடுக்க மாட்டேன், போன் போட்டு பேச நிலைமையில நான் இல்ல. நான் பத்திரிகை கொடுக்காம போறதில்ல, போனா கிஃப்ட் கொடுக்காம வரதில்ல. யோ, இதெல்லாம் என்ன டயலாக்கு? எவனாவது பத்திரிகை வைக்காம கல்யாணத்துக்கு போவானா? கல்யாணத்துக்கு போனா கிஃப்ட் வைக்கிறது வழக்கம், இதெல்லாம் ஒரு பஞ்ச் டயலாக்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏகப்பட்ட பஞ்ச் டயலாக் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பேசணும்ன்றதுக்காகவே ஒரு படம் எடுப்போம்னு சொல்லி இந்த டைரக்டரும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா உண்மையிலே டயலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி வந்த டயலாக் எல்லாம் எதுகை மோனல போயிட்டு இருந்துச்சு, ஏதோ புரிஞ்சுது. நான் சிங்கா இல்லனா கூட பால் நெய்யும் ஊத்த பாடி இருக்க கூடாது, தண்ணியில கரைக்க சாம்பல் கிடைக்க கூடாது. இதெல்லாம் என்ன டயலாக்? பாலும் நெய்யும் ஊத்த பாடி இருக்க கூடாது, தண்ணியில கரைக்க சாம்பல் கிடைக்க கூடாதா? உண்மையிலேயே இந்த டைரக்டர் மேல லைட்டா எனக்கு டவுட் இருக்குதுப்பா. பட் அடுத்து வரப்போற டயலாக் இருக்கே, அதை என் வயல எப்படி நான் சொல்றது? தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. நானும் இந்த படத்துல இருந்து ஒரு சில டயலாக்ஸ் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனா ஸ்டார்ட் டு எண்டு பார்த்தா ஃபுல்லா டயலாக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த படத்துல, அதுவும் பஞ்ச் டயலாக்ஸ். அடுத்து வரப்போற டயலாக கேளுங்க. என் கண்ல இருந்து யாரும் தப்பிச்சது இல்ல, என் கண்ல இருந்து யாரும் தப்பிச்சது இல்ல. ஆனா இந்த டயலாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கே லைட்டா சிரிப்பு வந்துச்சு. ஆனா இருமல் வந்த மாதிரியா சமாளிச்சிட்டாங்க, அப்படிதானே மேடம்? அப்படி எல்லாம் கேட்கப்படாது.
போங்க. சரி, இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அது என்ன படம் என்றால், நான் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா, தமிழ் படத்துல ஏகப்பட்ட டயலாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான டயலாக்ஸ் நச்சின்னு இருக்கிற படம் யார் படம், அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் மைண்டுக்கு வந்ததே நம்ம ஹரியன் அண்ணா. Excuse me, வேற யாரையாவது செலக்ட் செய்யுங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ல இந்த டயலாக் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. எனக்கு இவரோட படம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும். மண்ணெண்ணா மச மசன் எரியும், நல்ல எண்ணா நின்னு எரியும் அப்படின்னு என்னைக்கே ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு தெரியுமா. விளக்கு என்ன ஊத்துனா நின்னு எரியும், நல்ல எண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணா ஊத்துனீங்கன்னா மச மசன் எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும். இதெல்லாம் நம்ம ஊர்ல எண்ணெய் தயாரிக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆனா நம்ம ஹரியண்ணே வேற லெவல்ல யோசிச்சு எழுதிருப்பாரு இந்த டயலாக். பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்கு நெறியும். சென்னை மதுரைக்கு போயிட்டாராம். ஒரு சில சொல்லலாம், அப்படி பார்த்தாலும் பத்து நிமிஷத்துல அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற மாம்பழத்துக்கே போக முடியாது. இவர் எப்படி மானாமதுரைக்கு போனாருன்னு தெரியல. டயலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா, நம்ம சக்கர பாண்டிக்கு மேல்மாடி ஃபுல்லா காலி போல இருக்குது. ஆனா எங்களுக்கும் காலின்னு நினைச்சா எப்படினா ஹரினா. சரி, இந்த கண்டினியூவேஷன் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ட் டூ வேண்டும் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு 15,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட் பண்ணிடலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.